கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகில் படம் நம்ம தளபதி நடிச்சாலே வந்து மாஸ் கிளாஸ் எல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு 300 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து எல்லார் மத்தியிலுமே ஒரு பயங்கரமான வரவேற்பு பெற்ற படம் தாண்டி ரசிகர்கள் இந்த படம் வாங்கினவங்க, விற்றவங்க, பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படின்னா அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அமைஞ்சிருக்க பாட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் வெறித்தனம் காசிருப்பாங்க. தளபதியோட சாங் வந்து வெறித்தனமாக வந்த பாட்டு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பெண்ணே எல்லாமே பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 50வது நாள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே ஃபீலோட இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி இந்த பிகில் படத்தை பார்த்திங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து கைதி படம் எல்லார் மக்கள் மத்தியில் பயங்கரமாக ரீச் கொடுத்தது, எல்லாமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதையும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் பிகில் படத்தில் போட்டி போட்டு இன்ன வரைக்கும் நல்லபடியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மிகையாகாது. ஏன் அப்படின்னா இன்ன வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், இன்னும் கூட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற படம்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைதி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே டோனில் தான் பார்த்திங்கன்னா பிகில் படம் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 50 நாள் ரீச் பண்ணுது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ 50வது நாள் வந்து அடி எடுத்து சூப்பராக வந்து போட்டிருக்கேன். அவரும் சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அது கீழே ரசிகர்லாம் நாங்கள் கைதி படத்தை நாங்கள் தேவையான அளவுக்கு பயங்கரமாக கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா தளபதி 64 படத்தோட அப்டேட். இதை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அவர் பதிலும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் கேட்டுட்ருக்காங்க. ஒரு மேடையில் மட்டும் சொல்லியிருந்தார் என்னன்னா இந்த படம் உங்களை யாரும் ஏமாத்தாத ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் மட்டும் கொடுத்தாரு. ஸோ அதனால ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர வெறித்தனமாக காத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவரோட மேக்கிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.